அனைவருக்கும் வணக்கம். நான் பகுத் சந்துரு ஜி. நண்பர்களே, இன்னைக்கு சுய அறிவித்தல் அப்படின்னு ஒரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சுய அறிவித்தல்னா செல்ஃப் கமாண்டிங். இந்த செல்ஃப் கமாண்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் எல்லாருமே தான் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் ஆடு போகுது, மாடு போகுது, பஸ்ஸு போகுது, ரயில் போகுது, எல்லாம் போகுது, எல்லாம் போகிறது அவருக்கு தெரியுது. அவரு நடந்து போயிட்டுருக்கிறது அவருக்கு தெரியல. என்னென்னா, உங்களையே எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாம் போயிட்டுருக்குது, எல்லாம் பிஸியாக இருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஆனால் நீங்களும் அங்கே நடந்து போயிட்டுருக்குறீங்க, நீங்களும் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா? தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. நான் இருக்கிறது எங்களுக்கு தெரியலன்னா அது என்ன என்ன ஜி மீனிங்? ஆ, இந்த மீனிங் தான், நீங்கள் ஏறக்குறைய கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. அப்படின்னா கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் தான் இருக்கிறது தெரியல, நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க, நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. இல்லை ஜி, நான் நடமாடுறேன். ஆ, ஒரே ஒரு வித்தியாசம், உங்கள் நடமாட்டம். இதுக்கு யார் காரணம்னா நீங்கள் இல்லை, உங்கள் பதிவுகள் காரணம். உங்கள் பதிவுகள் என்ன பண்ணுது, எந்த வேலையை திரும்ப 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 செய்தோ அதை அப்படியே உள்வாங்கி பழக்கமாக மாற்றிடுது. இந்த பழக்க வழக்கம் என்ன பண்ணுது, ரொட்டீனாக 24 hours கொண்டு போய் விட்டுருது. இந்த பதிவுகள் நான் சொல்கிறதுல நல்லா கூர்ந்து கவனித்தா, திரும்ப 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 இது தான் ரிப்பீட் ஆகும். இதை தான் மைண்டை கூட நான் இன்னும் 2 வார்த்தையில் மைண்டை விளக்கினா திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன். காரணம், ஒரே லைஃப்பு, திரும்ப 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 திரும்ப. எங்கே ஆரம்பிச்சிங்களோ நைட்டு வந்து முடிச்சிடுவீங்க, அடுத்த நாள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அடுத்த நாள் நைட்டு முடிப்பீங்க, அடுத்த நாள் எந்த எங்கே, ஒரே வட்டத்தில் டெய்லி சுற்றிட்டு இருக்கிறது தான் மைண்டு. இன்னும் ஆழமாக சொன்னால், உங்களுக்கு ஒரு 50,000 வார்த்தைகள் தெரியுதுன்னா, இந்த 50,000 வார்த்தைகளில் 100 வருஷத்தை முடிச்சிருவீங்க. 100 வருடங்களும் இந்த 50,000 வார்த்தைகளும் முடிஞ்சிடும். அதவே திரும்பி பேசுறது, அதவே திரும்பி போடுறது, அதவே திருப்பி போடுறது, அதவே திருப்பி யூஸ் பண்ணுறது, அதுவே திருப்பி திருப்பி, இவ்வளோதான் லைஃப். மைண்டுனாவே திரும்ப திரும்ப. இந்த மைண்டு கண்டுபிடிச்ச உபகரணம் இருக்குதே, அதுவும் திரும்ப திரும்ப. ஒரு ட்ரெயின் திரும்ப திரும்ப போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஒரு பஸ்ஸு திரும்ப திரும்ப போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஒரு வாட்சு திரும்ப திரும்ப 24 hours சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஃபேனு திரும்ப திரும்ப ஒரே வட்டத்தை அடிக்கும். அப்போ மைண்டும் திரும்ப திரும்ப தான், அவன் கண்டுபிடிச்சதும் திரும்ப திரும்ப தான். இது எல்லாம் பாஸ்டில். ஏன்னா ஒரு வட்டத்தை ஒருத்த சுற்றுறானாவே, வாழ்க்கை ஃபுல்லாக சுற்றுறானாவே, அது எப்படி ப்ரெசன்ட் ஆக முடியும்? அப்போ திரும்ப திரும்ப தான் 24 hoursம் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? பழக்க வழக்கம். அப்போ பழக்க வழக்கத்தில் எல்லாம் செஞ்சுக்கிட்டோம், நீங்கள் இருக்கிறத பறி கொடுத்து இருக்கிறப்ப உங்களை எப்படி மீட்டு கொண்டு வர்றது? நீங்கள் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு எப்படி சொல்கிறது? தட் இஸ் செல்ஃப் கமாண்டிங் டெக்னிக். இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, எண்ணம் செயல், இதுதான் எல்லா நிகழ்வுகளுக்கும் அடிப்படை. எண்ணம் செயல், இதுதான் எல்லா நிகழ்வுகளுக்கும் அடிப்படை. கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எண்ணம் சொல் செயலாக மாத்துறேன், எண்ணம் அறிவித்தல் செயலாக மாத்துறேன். எப்படி? ஒரு எண்ணம் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த செயலாக மாத்துறதுக்கு முன்னாடியே மனசளவில் ஒரு அறிவித்தல் கொடுக்கணும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த பார்க்கறதுக்கு உண்டான எண்ணம் வரும் பொழுது அதை மனசுலேயே அறிவிப்பாக கொடுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதை செயல்படுத்துங்க. எண்ணம் அறிவித்தல் செயல். இதை எளிமையாக சொன்னோன்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு 2-wheelerல் போகணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், இதுதான் உங்களுடைய டாஸ்க். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, வண்டி எடுக்க போகிறேன். பாருங்கள், வண்டி எடுக்க போகிறேன் அந்த எண்ணம் வரும் பொழுது மனசில் கமாண்டாக வருது, நான் வண்டி எடுக்க போகிறேன், சாவியை போட்டுட்டேன், ட்ரிகரை அழுத்திட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வண்டியில் உட்காந்துட்டேன், சைடு ஸ்டாண்டை எடுத்துட்டேன்,
முன்னாடி பின்னாடி பார்த்துட்டேன், யாரும் இல்லை, உறுதிப்படுத்திட்டேன். வண்டியை மூவ் பண்ணுறேன், மெதுவாக போயிட்டுருக்குது, வண்டியும் நல்லா போகுது, நானும் தெளிவாக இருக்கேன். ஒரு ஸ்பீடு பிரேக் வருது, ஸ்லோவாக அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றுறேன். நிதானமாக வண்டி போயிட்டுருக்குது, போய்கிட்டிருக்குது, இருக்கிறேன், செய்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதே கமாண்டை நீங்கள் எண்ணம் அறிவித்தல் செயல், எண்ணம் அறிவித்தல் செயலில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது யாருக்கு லாபம்? ஃபஸ்ட்டு லாபம் உனக்கு. ஏன்னா பதிவுகள்லேருந்து அப்படியே மீட்டு, பழக்க வழக்கங்கள்லேருந்து அப்படியே மீட்டு, உங்களுக்கு அப்படியே இந்த என்ன இந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறோம். அப்படியே போயிட்டுருக்குது வண்டி, மார்க்கெட்டை அடையுது. மார்க்கெட்டில் வண்டியை பார்க் பண்ணணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாத பண்ணணும், ஒரு கமாண்டு. நிறுத்திட்டோம், காய்கறி வாங்குகிறோம், நல்ல காயை தேர்வு செய்கிறோம். நான் இருக்கிறத உணர்கிறேன், காயை தேர்வு செய்கிறேன். நீட்டாக பொறுமையாக பறக்கவே கூடாது. நீங்கள் போய் இறங்கின உடனேயே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். காரணம், உங்கள் அட்டென்ஷன் எல்லாமே பாஸ்ட்டுக்கு போகாமல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொண்டுட்டு வந்து இந்த செல்ஃப் கமாண்டிங் ஃபார்முலா உங்களை மீட்டு ஃப்ரெஷ்ஷாக இறக்கி விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட், எதிர்த்தால் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு நீங்கள் நல்லா நன்மை செஞ்சுருக்கீங்க. காரணம், உங்கள் டிரைவிங்னால அவருக்கு பாதிப்பு இல்லை. மூணாவது, இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, காய் வாங்கிறது நேற்று வாங்கினதை விட இன்றைக்கி ரொம்ப தெளிவாக வாங்குவீங்க. காரணம், உங்கள் ப்ரெசண்ட்டு அங்கே மீட்டு கொண்டு வந்து வச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்கிறீங்களோ ஒரு அஞ்சாறு வேலையை செலக்ட் பண்ணி செல்ஃப் கமாண்டிங்கை மாற்றுங்க. மாற்றிக்கிட்டே இருக்க இருக்க இதை ரொட்டீன் லைஃபுக்கு அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களே, நீங்கள் அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.